வாராகி அம்மன் அருள்வாக்கு, போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு, போனில் 8190077666. வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட்ல கடியன் கோவிந்த பட்டரின் கோடானுகோடி நமஸ்காரம். இது வந்து முக்கியமான ஒரு சாஸ்திர சம்பிரதாயம். ரொம்ப நல்லா இருந்தேன் சார், காசு பணம் பங்களா ரொம்ப நல்லா இருந்தேன். ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கை சார், என்னுடைய கணவன் வந்து என்னை அப்படி பார்த்துக்கிட்டாரு, ரொம்ப நல்லா இருந்தோம், நல்ல என்னோட வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருந்த நேரம் திடீர்னு ஒரு பெரிய புயல் அடிச்சது. வாழ்க்கையில காசு போச்சு, பணம் போச்சு, பங்களா போச்சு, எல்லாம் போச்சு, நடரோடுக்கு வந்துட்டேன். என்னுடைய கணவர் எங்க போனார்னே தெரியல. வந்து ஒரு வாரமா தேடினோம் ஆலைய காணும், எல்லாரும் வந்துட்டாங்க. எங்க உங்க வீட்டுக்காரர் காணுமாம, என்ன பெரிய பிசினஸ் மேன், எங்க பங்களா போச்சு, கார் போச்சு, எல்லாம் போச்சு. இன்னைக்கு நானும் எனக்கு பிறந்த ஒரே ஒரு மகள் ஏஜ் அட்டன்மெண்டா, அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஒரு ஒன்று குடித்தனத்துல நான் குடியிருக்கேன், எதனால இப்படி ஆச்சு சாமி எனக்கு தெரியலையேன்னு அப்படி வருத்தப்பட்டாங்க. அதாவது எந்த நேரமும் ஆட்கள் இருந்துட்டே இருக்கும், தோக்க வேணாம், எதுவுமே பண்ண வேணாம், சமையலுக்கு ஆள், எல்லாத்துக்கும் ஆளு. ஆனா இன்னைக்கு அந்த அம்மா அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு ஒருவேளை சோத்துக்கு திண்டாடுறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, இதை கேட்டோன்ன என் மனசை தாங்கவே இல்லை என்னால. அந்த அம்மாட்ட அப்படியே பேச்சு கொடுத்தேன். அப்ப சொன்னாங்க, நட்பு தான் சார் காரணம், என்னுடைய கணவன் நல்ல நட்போடு போய் பழகவில்லை. அப்ப நல்ல நட்போடு போய் பழகல, எல்லாமே கெட்ட நண்பர்கள். என்னுடைய கணவருக்கு அந்த கெட்ட நண்பர்களை தெரியல. அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்ததால் வீடு வாசல் காரு பணம் எல்லாத்தையும் இழந்துட்டு நான் நிர்கதியா நிக்கிறேன். அவர் எங்க போனார்னு கூட தெரியல. இது அந்த அம்மாக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும். யார் யாரெல்லாம் கெட்ட நண்பர்களோடு நட்பு பாராட்டி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த கதிதான் நடக்கும். ஒன்னொன்னு, இரண்டாவது பொறாமை, பொறாமை குணம். என்ன பொறாமை குணம் அப்படின்னா, நண்பன் ஒருவன் நல்ல கார் வாங்கிட்டாரு அப்படின்னா அந்த நண்பரை நாம் வாழ்த்து தவறி விடுவோம், பொறாமைய மனசுக்குள்ள வச்சுப்போம், வெளியில சொல்ல மாட்டோம், ஆனா அவனை அவாய்ட் பண்ணிட்டு போறதுக்கான ட்ரை பண்ணுவோம், மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணுவோம், என்னுடைய நண்பன் எப்படிதான் இவ்வளவு கார் வாங்கணும்னு தெரியல, அவன் அழிஞ்சு போகணும்னு நம்ம வேண்டிப்போம். மனசுக்குள்ள நிச்சயமா இருக்கு, 100 பேர்ல ஒரு 4 பேருக்கு இந்த எண்ணம் இருக்கா இல்லையா. அந்த மாதிரி எண்ணங்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்களெல்லாம் நிச்சயமா எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி மண்ணை கவ்வுவார்கள் தான். ஏன் அப்படின்னா, நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன், நாம் வினையை விதைத்து விட்டு வினையைத்தான் அறுக்க முடியும், திணையை விதைத்து விட்டு திணையைத்தான் அறுக்க முடியும். நான் நெல்லு போட்டேன், கோதுமை வரும்னா வராது, நெல்லு தான் வரும். அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது கெடுதல் நினைத்தாலே போதும் மனசுல அந்த கெடுதல் உங்களுக்கு தான் வருமே தவிர அவர்களுக்கு வரவே வராது. நீங்கள் உங்களுடைய நட்பை கரெக்டா பார்த்து அருமையா வச்சுக்கணும். அடுத்தது மனைவியிடம் கணவன் இல்ல கணவனிடம் மனைவி பொய் சொல்வது, பொய் சொல்லி பொய் சொல்லி அந்த வாழ்க்கையை வாழ வேண்டியது. அதுக்கு அடுத்தது தேவையில்லாமல் மனைவியை கணவன் துன்புறுத்துவது, தேவையில்லாமல் மனைவியை கணவன் துன்புறுத்துவது, தேவை இருக்கோ இல்லையோ துன்புறுத்துவது மகா பெரிய பாவம். இது என்ன பண்ணும் தெரியுமா, உங்களுடைய வாழ்வாதார முறையை சிதைத்து சின்ன பின்னமாக்கிவிடும். நிதர்சனமான உண்மை, சித்திரவதை செய்யறது. இன்னைக்கும் இருக்கிறார்கள், கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவாங்க, மனைவி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அந்த மாமனார் மாமியார படுத்துற கொடுமைகள் எல்லாம் அவ்வளோ அப்படி இருக்கும், நிறைய இடத்துல நம்ம பார்க்கிறோம். எனக்கு தெரிந்தவர்கள் ஒரு வீட்டிலே நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். மாமனார் கிட்டத்தட்ட ஒரு 75 வயசு இருக்கும், 4வது மாடியில் இருக்காங்க,
எனக்கு நான் கண்களால் பார்த்த உண்மை. நாலாவது மாடியில் இருக்காங்க, நல்ல வசதி வாய்ப்பான ஒரு குடும்பம். அவர் கணவர் நல்ல சம்பாத்தியம், ஐடியில் வந்து எக்ஸலன்ட் சம்பாத்தியம், மாதம் 2.5-3 லட்சம் ரூபா சம்பாதிப்பார் அவர். இந்த அம்மா வேலைக்கு போல, அவருடைய அப்பா இருக்கார், அம்மா இறந்து போயிட்டாங்க, அந்த அப்பா அந்த வீட்டில் தான் இருக்கார். அந்த மனைவிக்கு என்ன கோபமோ என்னவோ தெரியாது. அவங்க அப்பா நேரம் எங்கேயோ வெளில போயிட்டு லிஃப்டில் ஏறி வந்து நிற்கிறார். காலிங் பெல் அடிக்கும் போது அந்த அம்மா நேரம் வருது. வந்தோன்ன மாமனார் தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சோன்ன காலால் எட்டி வருவத உருண்டு 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 கீழே விழுந்தவர் எந்திரிக்கவே இல்லை, இறந்து போயிட்டார். ஆனால் எல்லார்ட்டையும் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, அவர் மயக்கம் வந்து தவறி படியிலிருந்து கீழே விழுந்து இறந்து விட்டார் என்று சொல்லி இருக்கிறது. எல்லாரும் உண்மை என்று நம்பினார்கள். நம்பிட்டு எல்லா காரியமும் முடிச்சாச்சு. 3 மாதம் தான் இருக்கும், 3.5 மாதம். அந்த பெண்ணிற்கு எத்தனை வயசு இருக்கும், கிட்டத்தட்ட 38-40 வயசு இருக்கவங்களதான். பேரலைசிஸ் வந்துச்சு. எந்த காலிலே மாமனாரை எட்டி உதைத்தாரோ அந்த காலும் கையும் விளங்காம போச்சு, வாய் கோணி போச்சு. இன்னைக்கு அந்த அம்மா இருக்காங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு அந்த அம்மாவுக்கு ஒரு 48-50 வயசு இருக்கும். அந்த அம்மா புலம்புற புலம்பு எனக்கு தெரியும். என்ன, நான் மனசு வெளியில சொல்லணும், நான் போகும்போது பார்த்து சொல்லுவாங்க, நான் செய்த தப்புக்கு கடவுள் கொடுத்த தண்டனை 3 மாசம்தான். 3 மாசத்துல தண்டனை நடந்தது. இந்த தண்டனைய யாருக்கும் வரக்கூடாது. எந்த உயிரையும் யாராவது நிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த வீட்டிலே மிகப்பெரிய ஒரு தோஷம் உண்டாகும். இது நிதர்சனமான உண்மைங்க. அதனால யாரும், நான் நல்லா வாழணும், என் வீடு நல்லா இருக்கணும், நான் லக்ஷ்மி கடாட்சமாக என்னுடைய வீடு இருக்கணும் அப்படின்னு எந்த உயிரினங்கள் யாராவது நினைக்கிறார்களோ, 100% அவர்களுக்கு என்ன இருக்கும், நல்லா வாழணும், நான் நல்லா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறார்களோ, தயவு செய்து எந்த உயிரையும் சித்திரவதை செய்யாமல் நீங்கள் வாழ்ந்தீர்களானால் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். உங்க வீட்டில் இருக்கிற லட்சுமி கடாட்சமானது அப்படியே தங்கி நிற்கும், மேலும் மேலும் முன்னேறலாம். ஆனா யாரையும் பகைச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த உயிருக்காவது நாம் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தோமானால் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க, தோசை ரெண்டு பக்கமும் வெந்தாதான் தோசை, காயின் ரெண்டு பக்கமும் காயின் இருக்கும், பூ தலை ரெண்டு இருக்கும். அது மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையும், நமக்கும் ஒரு நாள் இதே கதி உண்டு என்பதை நிதர்சனமாக தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்க்கை. எந்த வித உயிரினங்களுக்கும் தீங்கே விளைவிக்காமல் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நல்லதுதான் நடக்கும். அதாவது ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாரு, நான் கோவிலுக்கு போறேன், சாமியை கும்பிடுறேன், நான் செய்யாத பூஜை இல்லை, எல்லாம் செய்யறேன், வேலை தவறாம கோவிலுக்கு வரேன், ஆனா எனக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குதுன்னு வந்து கேட்டாரு. நான் அப்பதான் கேட்டேன், கோவிலுக்கு வரீங்க, ஆனா ஒரு ஒருத்த பத்தியும் புறம் பேசிட்டு இருக்கீங்கல்ல, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லும் போதுதான் அவருக்கு வந்து மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு, ஆஹா ஆமா நான் இனிமே பேச மாட்டேன் அப்படின்னார். அது மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில யாரோடெல்லாம் சேரக்கூடாது அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கோங்க. யாரோட சேரக்கூடாது, நட்பை யார் ஒருவர் தப்பா பேசுறாங்களோ அவங்களோட சேராதீங்க. சோம்பேறித்தனம் யார்கிட்ட இருக்கோ அவங்களோட சேராதீங்க. நான் ஒரு கதை சொன்னேன் இல்லையா, ஒரு மாமனார எட்டி உதச்சது, அந்த மாதிரியானவர்களிடம், அதாவது குரூர புத்தி, யாருக்கெல்லாம் குரூர புத்தி இருக்கோ அவங்களோடு நீங்கள் சேரக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் சேர்ந்தீர்களே ஆனால் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வந்து உங்களுடைய எண்ணங்களை ஸ்பாயில் பண்ணி ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை உங்க வீட்டிலிருந்து துரத்திவிடும். கெட்டது வந்தா நல்லது போயிடும்ல. அப்ப நீங்க கெட்டதுக்கு போறீங்க, என்னென்ன விடணும், நட்பை பாராட்டணும், சோம்பேறித்தனத்தை உங்களுக்கு தூக்கி போட்டணும். சோம்பேறி வேண்டாம், என்னால ஒரு செயல் செய்ய முடியும், ஆனா சோம்பேறியா இருக்கு, வேணும்ட்டே சோம்பேறித்தனமா இருக்கிறது. அந்த மாதிரி நட்புகளோட நீங்க பழகவே பழகாதீங்க, வேண்டாம். நமக்கு யார் வேணும், பாசிட்டிவ் எனர்ஜியை யாரெல்லாம் நமக்கு சப்ளை பண்றாங்களோ அவங்க வேணும். எப்படி பாசிட்டிவ் எனர்ஜி, ஹாப்பினஸ், எப்பப்பார் ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதாங்க வாழ்க்கை. உங்களுக்கு துக்கமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்கும், ரெண்டு நாள் இருக்கும், அவ்வளவுதான். அப்படியே உட்காந்துருந்தா எல்லாம் சொல்லுவாங்க பெரியவங்க, இப்படி உட்காந்தாடே கன்னத்துல இருந்து கையறா சொல்லியிருக்காங்களா. ஏன் அப்படி கன்னத்துல கையை வச்சு நம்ம உட்காந்துட்டோம்னா
சோம்பேறித்தனம் நம்மளை வந்து கட்டி தழுவிக்கொள்ளும். உங்களுக்கு சோம்பேறித்தனம் வேணுமா, சுறுசுறுப்பு வேணுமா? சுறுசுறுப்பாக இருந்தால் இமயமலை கூட நமக்கு கொஞ்சம் தூரம் தான், ரைட்டுங்களா? அதனால தயவு செஞ்சு சொல்றேன், நீங்கள் உங்கள் நட்புகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது நல்ல நட்புகளாக தேர்ந்தெடுங்கள். இல்லைன்னா உங்க வீட்டுக்கு லக்ஷ்மி வரமாட்டா. யார் வருவா? அலக்ஷ்மி. யார் அவ? தர்திரியம். லக்ஷ்மிக்கு அக்கா யாரு? தர்திரியம். அக்கா வந்து வீட்டில் உட்காந்துப்பா. அப்ப அக்கா வந்து வீட்டில் உட்காந்தா என்ன ஆகும்? பணம் போகும். எவ்வளவுதான் பூஜை பண்ண என்ன, எவ்வளவுதான் சாமி கும்பிட்டா என்ன, அப்ப வேலைக்காபாத். நல்லதை செய்யுங்க, நல்லதை நினைங்க, நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்லக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள். வாராகியம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகியம்மன் அருள்வாக்கு போனில் 8190077666.